ஹே காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமான், விஜயலட்சுமி, வீரலட்சுமி அப்படின்ற முக்கோட தலைவலி, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்னடா நடக்குது, எதுக்குடா இது மூணு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி முக்கோண தலைவலியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்வுக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நிகழ்வு இருக்குது, அந்த சூழ்ச்சி என்ன அப்படின்றதையும், அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு, அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பார்ப்போம். ஸோ சீமான் அண்ணனை எல்லாருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ட் தமிழ் இன உணர்வு கொண்ட ஒரு தமிழ் தேசியவாதியை தன்னை அடையாளப்படுத்துகிறார். அண்ட் அவர் வந்துட்டு அவரோட அரசியல் அப்படின்றத நிறைய பேருக்கு இப்போ பிடிச்சிருக்கு, லைக் ஒரு யூத் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இளைஞர்களுக்கு மத்தியில் அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு. ஸோ இந்த மனுஷன் ஏதோ புதுசாக பண்ணுவார்ப்பா, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அரைச்சமாவே அரைச்ச மாதிரி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க பார்த்து பார்த்து நமக்கு எரிச்சலாயிடுச்சு, அவனுங்க மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, தவிர மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல. ஸோ சீமன் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இளைய தலைமுறை நிறைய பேருக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஆதரவு இருக்கு, அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு யூத் ஐக்கானாக நிற்கிற சீமான் அவர்கள் மேலே விஜயலட்சுமி அப்படின்றவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது பல வருடங்களாக இந்த கன்னித்தீவு மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஸோ இவங்க விஜயலட்சுமி வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணோம்னாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னாங்க, கருகலைப்பு நடந்துருச்சு அப்படின்றாங்க, ஏழு தடவை கருகலைப்பு நடந்துச்சு அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ விஜயலட்சுமி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி அப்பப்போ வருவாங்க, வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. சீமான், உன்னை விடமாட்ட சீமான், நீ இதுக்கு என்னென்ன நடக்க போகுது பாரு சீமான், உன்னை அழிக்காமல் விடமாட்ட சீமான் அப்படின்வாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா எனக்கும் சீமான் சார்க்குள்ளையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஸோ சீமான் சாரும் நானும் பேசிக்கிட்டோம், இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஸோ நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நான் அதெல்லாம் வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்புறம் மறுபடியும் வீடியோ போடுவாங்க, இங்கே பாருங்கடா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நான் சாப விடுறேன்டா, என்னை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அக்கா, உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை எங்களுக்கு போச்சுக்கா, அதாவது முதல் முதல்ல நீங்கள் வீடியோ போடும்போது நம்பணும், ஓ உண்மையாகவே உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு போல இருக்குது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பப்போ வீடியோ போட்டு திட்டுறதோ, அப்புறம் கேஸ் கொடுக்குறதோ, எனக்கு அவர் காசு தரலன்றதோ, காசுக்காக தான் நீ இந்த சண்டையை போடுறியான்ற மாதிரி திடீர்னு காசை வாங்கிட்டு சைலண்டாக போகிறதோ, மறுபடியும் வீடியோ போடுறதோ அப்படின்னு சொல்லி அந்த அக்கா மேலே நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் அடுத்ததாக இந்த ரெண்டு பேராவது ஓகே சம்மந்தப்பட்டவங்க ஓகே, இதில் நீ யார்டா கோமாளி அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு கேரக்டர் வந்தால் தான் இந்த வீரலட்சுமி. ஸோ இந்த வீரலட்சுமின்ற பெண்ணே பலருக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் இவங்களை சொன்ன மாதிரி நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி நம்ம சீமான் அடித்து பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ற கான்செப்டில் அப்பப்போ வந்து பயங்கரமாக சொத்தம் விட்டாங்க. சீமான நாங்கள் விடமாட்டோம், அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்வாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கார் வந்துட்டு சீமானுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது வீரலட்சுமியோட கணவர் ஃபோன் பண்ணி, நம்ம ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்ணுவோமா வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இந்த பிரச்சனைகள் படும் மோசமாக போயிட்டுருக்கு, ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் ஒன்றா சேர்ந்து சீமான் கூட சண்டை போட்டாங்க. ஒரு பாயிண்டில் இவங்க ரெண்டு பேரும், அதாவது விஜயலட்சுமி வீரலட்சுமியும் பிரிஞ்சு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வீரலட்சுமியோட கணவர் வந்துட்டு சீமான் கிட்ட சொல்கிறார், நம்ம ரெண்டு பேரும் சண்டைக்கு போடலாமா, நம்ம ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்ணலாமா அப்படின்றாரு. இதை நம்ம விஜயலட்சுமி சொன்னாங்க, என் அட்வொகேட் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், யாராவது என் மேலே தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவர் கேஸ் போட்டுருவாருன்னு. அண்ட் அதுக்கப்புறம் இல்லை இல்லைங்க, அவர் என் அட்வொகேட்டே இல்லைங்க அப்படின்னாரு. அண்ட் அவங்க அட்வொகேட்டும் என்னம்மா உனக்கு பிரச்சனை, அன்றைக்கி தான் சொன்னேன் என் அட்வொகேட் பார்த்துக்குவாருன்னு சொன்னேன், இன்றைக்கி எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்ற, நீ யாருமா, நீயே குண்டு வச்சு நீயே குண்டு எடுப்பியாம்மா அப்படின்ற மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலாக இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஃபைனலி இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மளோட சீமான் அண்ணன் கிட்ட தான் வருது. ஸோ நம்ம அண்ணன் சீமான் கிட்ட பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, சார் இப்படி வந்து வீரலட்சுமியோட கணவர் வந்து உங்ககிட்ட வாங்க, நம்மளோட சண்டை போடலாம், பாக்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்போது, மனுஷன் எப்போதுமே தக் லைஃப் கொடுக்குறதுல பெரிய தலைவர் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பிளாக புலிக்கும் பூனைக்கும் வித்தியாசம் இருக்குது, நாங்கள் புலி பரம்பரை, அவங்க பூனை, அவங்க கூடலாம் போய் நான் எங்கே சண்டைக்கு போடணும், அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெளிச்சம் வேணும், நீங்கள் லைம் லைட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பண்ணலாம், சரி என் பேரை சொல்லி தான் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம். அண்ட் எனக்கு எதிரி யாருன்றது நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், என் எதிரி யார், என் இலக்கு என்ன, என் இன மக்களுக்காக நான் எப்படி போராடணும் அப்படின்னு என் போராட்டத்தை போயிட்டுருக்கேன், அவங்க அவங்களோட விளம்பரத்துக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு, அவன் அதாவது வீரலட்சுமியோட கணவருக்கு என் கையால் தான் அவன் சாவு அப்படின்னா வர சொல்லுங்கள், நாளை குறிங்க, எந்த இடத்துல சண்டை போடணும்னு சொல்லுங்கள், நானும் பாக்ஸிங் ரெடி அப்படின்னாரு. ஸோ இப்போ வீரலட்சுமி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் கணவர் ஃபோன் பண்ணி பாக்ஸிங் வரீங்களா, சீமானானா என் கூட சண்டைக்கு வரீங்களான்னு கூப்பிடும்போது ஃபோனை கட் பண்ணிட்டு நிருபர்கிட்ட மட்டும் பேசும்போது அவனுக்கு என் கையால் தான் சாவு அப்படின்னு சொல்கிறாரு, என் நிருபரை பார்த்தா தான் தைரியம் வருமா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடாதுன்றதுல வீரலட்சுமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர் இன்னும் எப்படி தூண்டி விடணும், பார்க்குற மக்களுக்கு எப்படி கோவப்படுத்த முடியும், நம்ம எப்படி ஒரு பேசும் பொருளாக மாற முடியும், நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நம்மளை கேவலமாக கிழிச்செடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு விளம்பரம் வரணும் அப்படின்றதுக்காக இதை விடவே கூடாதுன்றதுக்காக அவங்க இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுல அந்த இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி இதை விடவே மாட்டுறாங்க. ஒரு நாளைக்கு இதை பற்றின ஒரு அஞ்சு நியூஸாவது வந்துடும், வீரலட்சுமி இதை சொன்னாங்க, விஜயலட்சுமி இதை சொன்னாங்க, சீமான் இதை சொன்னார், அவங்க அட்வொகேட் ஒன்று சொன்னார், வீரலட்சுமியோட கணவர் ஒன்று சொன்னார் அப்படின்ற மாதிரி
டு டேட் ஃபயர் அப்டேட்ஸ் யார் கொடுத்துட்ருக்காங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா எவன் எவனை வச்சிருக்கான், யார் யார் என்னென்ன கள்ள தொடர்பு இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்தா தான் மக்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்த பயங்கரமாக கவர் பண்ணுறாங்க. நாட்டு நடப்பு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அதாவது இப்போ வந்துட்டு காவேரியிலேருந்து தண்ணி வரல, ஸோ இந்த வரலாறு நம்ம போட்டு போட்டு காமிப்போம், இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், நம்ம தமிழ்நாட்டுக்கு அவன் தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கா அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு லைவ் அப்டேட்ஸ் கொடுக்குறதோ அதோட அப்டேட்ஸ் கொடுக்குறதோ பார்த்தா அது ரொம்ப கம்மி. இதையே ஃபோக்கஸ் பண்ணி காட்டி காட்டி அந்த மனுஷனையும் கட்டுப்பேத்தி சீமான ஒரு பாயிண்ட்ல பர்ஸ்ட் அவுட் ஆகி வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார். அதாவது ஒரு பிரஸ் மீட்ல இது போன வாரங்களில் நடந்தது. அவங்கள கேட்குறாங்க, என்ன சார் இப்படி வந்துட்டு விஜயலட்சுமி வீரலட்சுமி உங்க மேலே இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்போது அவர் ஒரு பாயிண்ட்ல கோபம் ஜாஸ்தியாச்சு. பிகாஸ் அவரும் என்ன பண்ண முடியும், இதே தொடர்ந்து அவரை கேட்டு கேட்டு நச்சரிச்சு அவரை எரிச்சலாக்கி ஒரு பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட வீரம் நிறைய இருக்கு, இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி எல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது ஒரு 10 லட்சுமி கூட அனுப்பிடுங்க நான் சமாளிக்கிறேன் அப்படின்னாரு. அண்ட் அவருக்கு முக்தார் மேலேயும் பயங்கர கோபம் வருது. முக்தார்லாம் முதல்ல ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ முக்தார் மேலே உள்ள கோபத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முக்தார் நீ ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கு பொண்ணுங்களையா கதவை தட்டி உன்னை ஏதாவது பண்ணான்னா சீமான், உன்னை ஏன் பண்ணான்னா சீமான்னு கேட்குறப்ப உன் வீட்டு பொண்ணுங்களை சொல்லு, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வீரலட்சுமி வந்துட்டு இனிமேல் இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கச்சாச்சு மயிராச்சுன்னு சொல்லிட்டு உன்னால் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அவர் பயன்படுத்தினார். ஸோ இது நான் சீமான் அண்ணன்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே ஆளும் கட்சி எதிர்கட்சி இவனுங்க இதை விட கேவலமாக அநாகரிகமாக எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து பார்த்து வெறுத்து போனதுக்கு அப்புறம் தான் நாம் தமிழர் கட்சி மேலே இளைஞர்களுக்கு ஒரு விருப்பம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு தலைவனாக ஒரு தமிழின தலைவனாக நீங்கள் நிற்கும்போது நீங்கள் இப்படி ஒரு வார்த்தைகள் பேசலாமா, எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் இன்னொரு 10 வேற லட்சுமி அனுப்பிவிடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை முக்தாரோட வீட்டு பெண்களை நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன், சரி உங்களுக்கு முக்தார் மேலே கோபம் இருக்குது அது கரெக்டு தான், முக்தார் இதை விட கேவலமான வேலைகள் செய்கிறதா நீங்கள் முக்தாரை பேசலாம், நீ இப்படியானா கேவலமான தொழில் பண்ணுறியா, ஓன் பொல போட்டுறதுக்கு தான் இந்த பொண்ணுங்களை வச்சு இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் முக்தாரை கேவலமாக எவ்வளோ வேணாலும் கிழிச்சிடுங்களேன் அது தப்பே கிடையாது. ஆனால் முக்தார் வீட்டு பெண்கள் நீங்கள் பேசலாமா? ஏன்னா சீமான் அண்ணன் அவங்கள எப்படி அடையாளம் படுத்திக்கிறாருன்னா, நான் தமிழ் இனவாதி தமிழ் தேசியவாதி அப்படின்றீங்க, தமிழ் இனத்தோட பெரும் பண்பே என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு ஆண்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த வீட்டு பெண்களை இழுத்து பேசக்கூடாது, அந்த பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி நடத்தக்கூடாதுன்றது நம்ம தமிழ் இனத்தோட ஒரு அடிப்படையான ஒரு பண்புன்னு சொல்லலாம். இப்பவும் சரி நம்ம யார் வீட்டில் நம்ம பார்க்க முடியும், ஒரு பக்கத்து வீட்டு சண்டைனா கூட ரெண்டு ஆண்கள் சண்டை போட்டுக்குவாங்க, அந்த இடத்துல தேவையில்லாத பெண்களை பற்றி ஒரு விஷயம் பேசப்படும்போது தான் அது ரொம்ப பெரிய புதகரமாக மாறுன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முக்தாரை பற்றி நீங்கள் எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் முக்தார் வீட்டு பெண்களை பற்றி பேசினது அப்படின்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீமன் அண்ணன் சொல்கிறாரு, என்னோட பிள்ளைங்கள் போய் அன்றைக்கி கேஸ் கொடுக்க போகிறாங்க ஆனால் எங்கள் கேஸ் எடுக்க மாட்டீங்க, அப்புறம் எங்கள் பிள்ளைங்களுக்கு கோபம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு வாய் வார்த்தையை கூட உங்கள் தம்பிகளுக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க, மேபி உங்களோட வெறித்தனமான ஒரு தம்பி இதை கேட்டுட்டு நம்ம அண்ணனே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போனாலோ இல்லை ஒரு கலவரம் நடந்தாலோ என்ன நடக்கும், ஏன்னா உங்களோட தம்பிகள் உங்களை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க எவ்வளோ கோபக்காரங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையால் அவங்க வேறு ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்குமா? ஸோ சீமான் அண்ணன் கிட்டேருந்து நான் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கும் அவரோட மைண்ட் செட் புரியுது, ரொம்ப வருஷமாக உங்களை இப்படியே குத்தி 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 உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் நீங்கள் இதை பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள். பிகாஸ் அது டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற அத்தனை பேருமே அப்படி தான் பண்ணுவாங்க. இதை விட கேவலமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. ஒரு எதிர்கட்சி பெண் அப்படின்னா அவளை எவ்வளோ கேவலப்படுத்தி பேச முடியுமோ அதை விட மோசமாக பச்சையாக பேசினதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அதை வெறுத்ததுனால தான் சீமான் அண்ணன் வரணும், அவர் ஆட்சி வந்து என்ன பண்ணுறார் பார்க்கணும்னு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் தவிர்த்திருக்கலாமண்ணா அப்படின்றது ஒரு சின்ன வேண்டுகோள். ஃபைனலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இந்த பிரச்சனைகளை பெருசாக புதாகரமாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் காட்டுறதுக்கான காரணம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. ஸோ அவங்களை அடிக்கணும் ஒழிக்கணும், அவன் மேலே வந்துட்டு ஒரு ஒழுங்கின்மை அப்படின்ற ஒரு பேர் அவனுக்கு வாங்கி கொடுத்தோனாலே மக்கள் கிட்டேருந்து அவனுக்கு அந்த பேருன்றது கம்மியாயிரும் அப்படின்றதுக்காக தான் ஆளும் கட்சி இதை வேணும்னு இப்போ நோண்டி எடுக்கிறாங்க. அதுதான் உண்மை. அது எப்படிங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, அந்த டைம்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து இவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, இவங்களை பேச வைப்பாங்க, அப்புறம் மறுபடியும் இவங்க கட்சிக்காரங்க இவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பின்னாடி அரசியல் நகர்வு அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க? சீமான் அண்ணன் பேசினது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, மற்றபடி அவரோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தமிழின தலைவராக தான் நான் அவரை பார்க்குறேன். சீமான் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட விஜயலட்சுமி அக்கா ஒரு டம்மி பீஸாகவே ஆகிட்டாங்க, வருவாங்க போவாங்க உளருவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. பட் வீரலட்சுமி இதனால ஒரு லைம்லைட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, ஸோ ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு அப்படின்றது உண்மைதான். ஸோ இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது அரசியல் காரணம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.